தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு பள்ளி பாடப்புத்தகங்களை மாற்றி அமைத்துள்ளது. இந்த புதிய பாடப்புத்தகங்களை நேற்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வெளியிட்டுள்ளார். இதில் பிளஸ் டூ பொது தமிழ் பாடப்புத்தகத்தின் அட்டை படத்தில் சர்ச்சைக்குரிய சில காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. இந்த அட்டையில் ஒரு பெண் நடனம் ஆடுவது போன்ற காட்சி, கோவில் படங்கள் மற்றும் பாரதியார் தலைப்பாகையுடன் இருக்கும் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளது. அதில் பாரதியாரி காவி தலைப்பாகை அணிந்துள்ளது போல படம் உள்ளது. இந்த படம் தான் தற்போது சர்ச்சையை உருவாக்கி உள்ளது. இது தொடர்பாக திமுகவின் முன்னாள் கல்வி அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறும்போது, பாரதியாரை யாராவது காவி தலைப்பாகையுடன் பார்த்துள்ளீர்களா? பாடப்புத்தகம் மூலமாக காவியை திரிக்கும் செயலாக இது பார்க்க முடிகிறது. மாணவர்கள் மத்தியில் பாரதியாரை பற்றி வேறு கோணத்திலான சிந்தனையை உருவாக்குவதற்கான முயற்சி நடத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர் இதுபற்றி கருத்து தெரிவித்த போது, பாரதியார் காவி தலைப்பாகையுடன் இருப்பதை நான் இப்பொழுதுதான் முதல் முதலாக பார்க்கிறேன். நான் நீண்ட காலமாக மாணவர்களுக்கு தமிழ் பாடம் கற்றுக் கொடுத்து வருகிறேன். அவர் காவி தலைப்பாகை அணிந்த படத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை. அவர் இப்பொழுதுமே வெள்ளை தலைப்பாகை அணியும் பழக்கத்தை கொண்டிருந்தார் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு தமிழாசிரியர் கருத்து தெரிவிக்கும் போது, ஏற்கனவே வரலாற்று புத்தகத்தில் சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருந்ததால் அவை நீக்கப்பட்டன. இப்பொழுது பிளஸ் டூ பாட புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய விஷயம் இடம்பெற்றுள்ளது. இதன் அட்டை படத்தில் இந்து கோவில் படத்தை அச்சிட்டு இருக்கிறார்கள். இது இந்துக்கள் மட்டும்தான் தமிழுக்கு பாடுபட்டவர்கள் என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்துவர்களாக இருந்த வீரமாமுனிவர், ஜி யு போப் போன்றவர்கள் தமிழுக்காக பாடுபட்டுள்ளார்கள். அதே போல முஸ்லிமான உமரு புலவரும் தமிழுக்கு அரும்பாடுபட்டவர்களில் ஒருவர் என்று தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக பாடநூல் கழக தலைவர் வளர்மதியிடம் கருத்து கேட்டபோது, காவி மயமாக்கும் எண்ணத்தில் இவ்வாறு வெளியிடப்பட்டதாக கருதுவது முற்றிலும் தவறு. இது மாநில அரசு வெளியிட்ட புத்தகம். கல்வித்துறையில் அரசியலோ மதமோ விளையாடுவதற்கு இடமே இல்லை. இதில் தவறு நடந்துள்ளது. இந்த பிரச்சனைக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.